நீச்சல் தெரியாமலும் அலட்சியத்தாலும் நேற்று ஒரே நாளில் மட்டும் 6 பேர் ஏரிக்குளங்களில் குளிக்கச் சென்றவர்கள் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தடுப்பணையில் குளிக்க சென்ற 8 வகுப்பு மாணவி உட்பட 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தக்கோளத்தைச் சேர்ந்த ஜவுளக் என்பவரின் வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்ற உறவினர்கள் நீர்நிலையில் ஒன்றாக குளித்தனர். அப்போது கால் தவறி ஒருவர் பின் ஒருவராக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரும் தடுப்பணையில் விழுந்தனர். இதனை பார்த்த அக்கம்பக்கத்தினர் தடுப்பணையில் தவறி விழுந்தவர்களை மீட்டுள்ளனர். அதில் 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் 8 வகுப்பு மாணவி உட்பட 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். செம்பரமாக்கம் ஏரியில் நண்பர்களுடன் குளித்த மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீசன் என்ற 12 வகுப்பு படித்து வந்த மாணவர் தனது நண்பர்களுடன் செம்பரமாக்கம் ஏரிக்கரையில் உள்ள படியில் அமர்ந்து குளித்துக் கொண்டிருந்துள்ளார். ஜெகதீசனுக்கு நீச்சல் தெரியாத நிலையில் ஏரியில் இறங்கி நீச்சல் அடிக்க முயன்ற போது திடீரென நீரில் மூழ்கினார். அவரை மீட்க நண்பர் போராடியுள்ளார், ஆனால் மீட்க முடியவில்லை. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஜெகதீசனை சடலமாக மீட்டனர். இதனிடையே ஜெகதீசன் ஏரில் மூழ்கிய காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாங்காடு அருகே கல்குவாரியில் தேங்கியிருந்த மழைநீரில் மூழ்கி பள்ளி மாணவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை குன்றத்தூர் அடுத்த கோவூர் பகுதியைச் சேர்ந்த சத்யா என்பவரது மகன் பிரசன்னா 10 வகுப்பு படித்து வந்தார். நண்பர்களோடு மாங்காடு அருகே சிக்கராயபுரத்தில் உள்ள கல்குவாரியில் குளிக்க சென்ற பிரசன்னா நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் கல்குவாரியில் மூழ்கி உயிரிழந்த பிரசன்னாவின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு அருகே பாலாற்றில் குளித்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த அருண்குமார் என்பவர் மாமுண்டூர் பாலாற்றில் குளிப்பதற்காக தனது நண்பருடன் சென்றுள்ளார். அப்போது திடீரென சுழலில் சிக்கிய அவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் 12 மணி நேரம் போராடி அருண்குமாரை சடலமாக மீட்டனர். மாமண்டூர் பாலாற்று பகுதிகளில் குளிக்கவும் துணி துவைக்கவும் கூடாது என காவல்துறையினர் எச்சரிக்கை பலகை வைத்துள்ள நிலையில் சிலர் எச்சரிக்கையை மீறி குளிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கடலூரில் மாவட்ட நிர்வாகத்தின் எச்சரிக்கையையும் மீறி தென்பண்ணை மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் மக்கள் மகிழ்ந்து வருகின்றனர். தென்பண்ணை மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ கூடாது என கடலூர் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. எனினும் இந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் மக்கள் தொடர்ந்து ஆற்றில் இறங்கி குளிப்பதும் செல்ஃபி எடுப்பதுமாக உள்ளனர். குறிப்பாக விஸ்வநாதபுரத்தில் தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணையில் பலர் விடுமுறை தினம் என்பதால் கூடியுள்ளனா்.